வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு ரெண்டு முட்டையை நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் பெப்பர் தூள், அரை டீஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு பேனில் பட்டர் சேர்த்து பட்டர் உருகுனதும் ரெண்டு பிரெட் ஸ்லைசஸை வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து முட்டையை சேர்த்து பரப்பி தோசை மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொஞ்சமாக பட்டர் சேர்த்திட்டு எடுத்தால் சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.